தொடங்க வைக்கிற இந்த மருத்துவ முகாமும் அன்னதான திட்டமும் தொடர்ந்து கிராமங்கள் தோறும் இங்கே இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீதிபதி அவர்கள், மாணிக்கம் அவர்கள், அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற மகேந்திர அவர்கள், கமலரசன் அவர்கள், நிர்குல கருப்பியா அவர்கள் மற்றும் நம்முடைய இந்திய செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை சூளுரை ஏற்று மக்களுக்கு பயனுள்ள வகையிலே இந்த மருத்துவ முகாமையும் அன்னதான திட்டத்தையும் இந்த அக்கினிச்சரன் நட்சத்திர கோடை வெயிலினுடைய தாக்கத்தை தணிக்கின்ற வகையில அம்மாவுடைய திருப்பெயர்களே, புரட்சித்தருடைய திருநாமத்திலே நம்முடைய புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய பிறந்த விழாவை முன்னிட்டு கொண்டாட இருக்கின்றோம். இன்னைக்கு நாள் முழுவதும் இந்த அன்னதானம் இங்கே தொடங்கப்படுகிறது. இதே போன்ற ஒன்றியங்களிலும் ஒன்றிய கழக செயலாளர்களுடைய ஏற்பாட்டிலே இது நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த விழாவின் மூலமாக இந்த நன்னாளிலே அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சூழலை ஏற்றிருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஆதரவாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாகவும் பேசுகிறதுனால ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை அடக்குமுறையினால் என்றைக்கும் அடக்கிவிட முடியாது. ஆகவே விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதுதான் ஜனநாயகத்தில் நாம் ஒரு உண்மையான ஜனநாயகத்தின் அடையாளமாக பார்க்க முடியும். அந்த வகையில் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அரசாகத்தான் இப்போது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆகவே இது மாதிரி தொடர்மையானால் மக்கள் இதற்கு தகுந்த பாடத்தை போட்டுவார்கள். எங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர் இது குறித்து விரிவான கண்டன அறிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பத்திரிகை துறை என்பது ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான அங்கம் வந்து நம்முடைய பத்திரிகை துறை. ஆகவே அவர்களை சுதந்திரமாக செயல்பட நாம் அனுமதித்தால்தான் இந்த நாட்டுடைய நிலைமையை அவர்கள் படம் பிடித்து காட்ட முடியும். அதில் இப்படி அடக்குமுறையை நாம் கையாண்டோம் என்று சொன்னால் இந்த அச்சுறுத்தல் என்பது இன்னும் அவர்களை வீடு கொண்டு எழச்சியுமே தவிர அவர்களை எந்த வகையிலும் நாம் அச்சுறுத்தி பணிய வைத்து விட முடியாது. பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் அவருடைய கத்தி முனையை காட்டிலும் பேனா முனை வலிமையானது என்பதை கடந்த கால ஜனநாயக வரலாறு நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறது. புரட்சிகரமான வரலாறு எடுத்து சொல்லியிருக்கிறது. அதை தற்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் புரிந்திருப்பார் அல்லது இந்த மக்கள் புரிய வைப்பார். வெடி விபத்துகள் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்கின்றது. நடவடிக்கை என்பது வந்துட்டு அமைச்சர்கள் பேர்லயும் சரி யாருக்கும் சொல்ல கூட வெளியே வர மாட்டீங்க. இதை பத்தி உங்களோட கருத்து அதாவது பொதுவாக பட்டாசு ஆலைகளிலே விபத்துகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாது. சாலைகளிலே நாம் செல்லுகிறோம் என்று சொன்னால் விபத்து ஏற்படுவது தவிர்க்க முடியாது. ஆனால் பாதுகாப்பான பயணத்தை நாம் மேற்கொள்ள முடியும். அதே போன்றுதான் இன்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் விபத்துகளை நாம் பார்த்து இன்றைக்கு உயிரிழப்புகளை பார்க்கிற போது மிகப்பெரிய அச்சம் ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னால் இந்த பீரியாடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு முறை சார்ந்த ஆய்வு என்பது அரசு வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்போது ஆய்வின் போது விதிகளை மீறி இருக்கிறார்களா, அது முறையாக செயல்படுகிறதா, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா. ஏன் நாங்கள் இதை வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் இந்த தொழிலாளர்களே உயிரை பணைய வைத்து பணியாற்றுகிற தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக, தங்களுடைய மருத்துவ செலவுக்காக, தங்களுடைய பிள்ளைகளின் கல்விக்காக, தங்களுடைய எதிர்காலத்திற்காக உயிரையே பணைய வைக்கும். ஏன்னா அந்த விபத்து நடந்துச்சுன்னா தீக்காயம் 50% மேல வந்துச்சுனாலே அவங்க உயிர் பிழைக்க முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே சாத்தூர்ல அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற போது இந்த வெம்பக்கோட்டை பகுதிகள் எல்லாம், இந்த ராஜபாளையத்தை இருக்கிற பகுதிகள் எல்லாம், சிவகாசி பகுதிகள்லாம் நான் அமைச்சராக இருக்கிற போது தொடர் ஆய்வுகளை மேற்கொள்ளும். நம்முடைய புரட்சித்தன்மையும் தமிழர் ஐயா எடப்பாடிய வழிகாட்டுதலே, நம்முடைய இளையதெய்வம் அம்மாவுடைய வழிகாட்டுதலே நாங்கள் தொடர் ஆய்வுகளை மேற்கொள்வோம். அதனால அந்த விபத்துகள் குறைக்கப்பட்டது. இப்போ பாருங்க நீங்க இந்த 2024 மட்டும் இந்த 5 மாத காலத்துல நமக்கு ஜனவரியில 5 விபத்துகள் நடந்தது. அதில் 6 பேர் உயிர் பலி ஆயிருக்கிறாங்க. அப்புறம் 3 பேர் காயமடைந்த, அந்த காயமடைந்தவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாகி அதுக்கப்புறம் செயல்பட முடியாது, அவங்க முடங்கி தான் கிடப்பாங்க. அதே போல பிப்ரவரியில 3 விபத்துகள் நடந்தது. அதில் 12 பேர் உயிர் பலி ஆயிருக்கிறாங்க, 6 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல மே மாதம் பார்த்தீங்கன்னா 3 விபத்து நடந்தது, 10 பேர் பலியாயிருக்கிறாங்க. அதில் 14 பேர் காயமடைந்தாங்க, அவங்க எல்லாம் முடங்கி தான் கிடக்கிறாங்க. ஆகவே இந்த தொடர் விபத்துகள் விதிமுறை மீறல் என்று நாம் அதை சீல் வைப்பதும் அப்புறம் நிவாரணம் கொடுப்பதும் இது ஏதோ திறந்தோடு நடக்கிற நிகழ்வாக விபத்துகள் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அதற்கு காரணம் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுவதில்லை, அது போக இந்த அரசும் வந்து கண்டு காணாமல் இருப்பது.
எப்படி கண்டு காணாமல் இருக்கிறது சொன்னா, விதிமுறை மீறல் தெரிந்தே அதை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். உயிரிழந்ததுக்கு பிறகு போய் அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுனால அந்த அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இழந்த உயிரை கொண்டு வர முடியுமா? ஏன்னா அவங்களே வாழ்வாதாரத்துக்காக பொருளாதாரத்துக்காக தங்க உயிரை பணைய வச்சு, அதனாலதான் புரட்சி தலைவர் எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இதை கொடுத்து நான் தொடர்ந்து அவரை இதை கொடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பாதுகாப்பு நடவடிக்கை இல்லை. நேற்றுதான் தொழிலாளர் ஆணையத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைக்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி நேற்றுதான் சொல்லியிருக்கிறாங்க. இது எப்ப நடக்கணும்? கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இறந்ததுக்கு பிறகு, இந்த 5 மாதத்துல 100 பேருக்கு மேல இறந்ததுக்கு பிறகு நேற்று அறிக்கை விடுறாங்க. ஆனா இது வருமுன்னு காப்போம். தொழிலாளர்கள் பாதுகாப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆகவே அதை நம்ம வந்து தொடர் ஆய்வு செய்தால், விதிமுறை மீறல் கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்தால் நிச்சயமாக பாதுகாப்பான. ஏன்னா இது காலங்காலமா நடைபெறும். இந்த தொழில் ஒண்ணும் புதுசு இல்லை. இந்த அரசு வந்துதான் இந்த தொழில் பண்றாங்கன்னு இல்லை, இது காலங்காலமாக நடக்கிறது. அதில் அங்கொன்று இங்கொன்றுமாக தவிர்க்க முடியாத விபத்துகள் வந்து ஏற்கனவே நடந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுக்கு நம்ம நிவாரணம் தேடி இருக்கிறோம், அதுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தொடர் நடவடிக்கை என்பது வெளிப்படையாக யாருக்கும் எந்த விதமான தயக்கம் இல்லாமல் விதிமுறை மீறல்கள் இருப்பதனாலே இது நடைபெறுகிறது. அங்கெல்லாம் வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் இருக்கிறார். அதே போல தொழிலாளர்துறை அமைச்சரை அழைத்து வந்து அது முறையாக நம்ம ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினால், அவர்களுக்கு உரிய பயிற்சி கொடுத்தால், ஏன்னா இதுக்குன்னு தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, அதை முறையா பயிற்சி பெற்றவர்கள் இதில் ஈடுபடுத்த வேண்டும். பயிற்சி இல்லாதவர்கள் அதில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அதற்கு மாற்று ஏற்பாடு உடனடியாக வரும். தேர்தல் அந்த ஸ்ட்ராங் ரூம் பகுதியில் அடிக்கடி வந்து இந்த கேமராக்கள் பகுதி அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் வந்து ஏற்பதா இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் அது முறையா ஏற்பாடுகள் செய்யணும்னு தொடர்ந்து அறிவுறுத்துறாங்க. வேட்பாளர்களும் சரி, எங்களை மாதிரி தொண்டர்களும் சரி, நாங்கெல்லாம் உயிரை வந்து அந்த சாக்குறுக்குள்ள தான் வச்சிருக்கோம். எங்க உடல் தான் இங்க வெளியே இருக்கு, உயிர் அங்க இருக்கு. அதே உயிரை எப்படி ஐசியூல வச்சு பாதுகாக்கிறோமோ அது மாதிரிதான் இந்த வாக்காளர்களுடைய அந்த தீர்ப்பை பாதுகாக்கணும். அதுல அங்கொண்டு இங்கொண்டுமா இருந்தது. இப்ப எல்லா இடங்களிலும் பார்த்தா பவர் கட்டுன்றாங்க. இது எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது? இது நடக்க கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் முறையா சொல்றாங்க. அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடு, இவ்வளவு வளர்ந்த காலத்துல, விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துல, இவ்வளவு நம்ம உலகத்துக்கே இன்றைக்கு விஞ்ஞானத்துல நம்ம வந்து ராக்கெட்டு லான்ச்சர் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல கூட நம்ம ஒரு ஸ்டாக் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த இதுல பாதுகாக்க முடியல, நம்மளுடைய வாக்கு இயந்திரத்தை பாதுகாக்க முடியலன்னு சொன்னா இது யாருடைய இயலாமை அல்லது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத மக்கள் தான் இதை சொல்லணும். இது மாதிரி நடக்கக்கூடாது. இது நடக்குவதனாலே பதத்து பதத்துன்னு இருக்குது, முடியெல்லாம் பத பதன்னு இருக்குது, எதை எந்திரிச்சிப்ப எங்க மாத்துறாங்களோன்னு பதக்கு பதக்குன்னு இருக்குது, வழக்கு வழக்குன்னு இருக்குது. சீக்கிரத்துல தேர்தல் அறிவிச்சு தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் நல்லபடியா மக்கள் பணி ஆற்றுவதற்கு வசதியாக இருக்கும். அதுல இன்னாதோட முன்னேற்றங்களாக 40 வெற்றி பெறுகிற அந்த தீர்ப்புக்காக தமிழ்நாடு மக்களே காத்து கொண்டிருக்கிறார்.